தாயகத்தில் விசிட் விசாவில் காலாவதியான பிறகும் அந்த நாட்டில் தங்கியிருப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமீரக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் பிடிபடுபவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மட்டுமின்றி மற்ற வளைகுடா நாடுகளிலும் நுழைய தடை விதிக்கப்படும் என அமீரக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். விசிட் விசாவின் காலம் முடிந்த பிறகும் நாட்டை விட்டு வெளியேறாமல் அமீரகத்திலே சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு எதிராக அதிகாரிகள் இந்த கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள். அமீரகத்தில் கடந்த சில மாதங்களாகவே விசா தொடர்பான பல்வேறு புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அமீரகத்தில் இருக்கும் டிராவல்ஸ் ஏஜென்ட்கள் மற்றும் டூர் ஆபரேட்டர்கள் விசிட் விசாவிற்கான காலாவதி தேதி முடிந்த பிறகும் அமீரகத்தில் தொடர்ந்து தங்கும் நபர்கள் மீது தற்போது தலைமறைவு வழக்கு பதிவு செய்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விசா காலாவதியான பிறகு 5 நாட்களுக்குள் அமீரகத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் காலாவதி தேதி முடிந்தும் தங்கியுள்ள நபர்கள் பிளாக்லிஸ்ட் பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் மீண்டும் அமீரகம் அல்லது வேறு ஏதேனும் வளைகுடா நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து வெளியான டிராவல்ஸ் ஏஜென்சியின் சுற்றறிக்கை ஒன்றில், சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்க, உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் விசிட் விசாவிற்கான செல்லுபடி காலம் முடிந்து 1 நாள் கூடுதலாக தங்கி இருந்தாலும் அவர்கள் மீது எந்த முன்னறிவிப்பும் இன்றி தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும். இதனை தவிர்க்க அவர்கள் உடனடியாக விசாவை நீட்டிக்க வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் காலாவதியான விசாவுடன் தங்கும் சுற்றுலா வாசிகளுக்கான இறுதி நினைவூட்டல் இதுவாகும். காலாவதி ஆகி விசிட் விசாவில் தங்கியிருப்பவர்கள் தலைமறைவானவர்கள் என வழக்கு பதிவு செய்யப்படும். மேலும் விசிட் விசா காலாவதியாகி 5 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பவர்கள் பயணத்தடை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் அமீரகம் அல்லது மற்ற வளைகுடா நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதனால் தேவையான ஏற்பாடுகளை செய்து தாமதிக்காமல் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சுற்றறிக்கைகள் பயண முகவர்களிடமிருந்து வந்தவையே தவிர இமிக்ரேஷன் அதிகாரிகளிடமிருந்து வரவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தலைமறைவு வழக்குகள் ஏன் பதிவு செய்யப்படுகிறது என்பதை விளக்குகிறார் டூரிசத்தின் இயக்குநர். 30 நாட்கள் அல்லது 60 நாட்கள் விசிட் விசாவில் அமீரகத்திற்கு பயணம் செய்யும் எந்த ஒரு சுற்றுலாவாசியும் எங்கள் ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் உள்ளார்கள். அவர்கள் தனது விசா கால அவகாசத்தை மீறினால் நாங்கள் பிரச்சனைகளில் சிக்கி நஷ்டம் அடைகிறோம். எங்கள் பாதுகாப்பிற்காக இவ்வாறு காலாவதி முடிந்தும் அமீரகத்தில் தங்கும் சுற்றுலாவாசியை நாங்கள் தலைமறைவாக இருப்பதாக புகார் தெரிவிக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஒரு சுற்றுலாவாசி விசா காலம் முடிந்து தங்கியிருந்தால் அதிக காலம் தங்கியிருப்பதற்கான அபராதம் எங்கள் மீது விதிக்கப்படும். பின்னர் அந்த நபரிடம் அபராத தொகையை நாங்கள் மீட்டெடுப்போம். விசா காலம் முடிந்து அதிக காலம் தங்கியிருக்கும் நபர்கள் அபராதத்துடன் நாட்டை விட்டு வெளியேற ஒரு எக்ஸிட் பாஸை பெற வேண்டும். இது எங்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. இதனால் தலைமறைவானதாக குற்றம் சாட்டுவதற்கான விருப்பத்தை நாங்கள் விலகுகிறோம் என்று அந்த நபர் கூறியுள்ளார். சுற்றுலா பயணிகள் விசா காலம் முடிந்தும் அமீரகத்தில் தங்கினால் அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்த ஏஜென்சிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் அபராதம் மட்டுமல்லாமல் அவர்களின் விசா விண்ணப்ப போர்ட்டல்களும் புதிய விசா விண்ணப்பம் பெறுவதற்கும் தடுக்கப்படலாம் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பயண முகவர்கள் அவர்கள் ஸ்பான்சர் செய்த ஒரு சுற்றுலாவாசி அமீரகத்தில் விசா செல்லுபடி காலம் முடிந்தும் அதிகமாக தங்கியிருந்தார், புதிய விசாக்களுக்கான விண்ணப்பங்களை பயண முகவர்களின் போர்ட்டல் ஏற்காது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.